இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5:43-48 குறிப்பாக 48 சொல்லுவார். 5:48 உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருக்க வேண்டும். அப்பா எப்படியோ அப்படியே பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். வானக தந்தை நிறைவுள்ளவனாயிருப்பது போல உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி வானக தந்தையைப் போல நாம் நிறைவுள்ளவர்களாக, வானக தந்தையைப் போல இரக்கமுள்ளவர்களாக, வானக தந்தையை மன்னிப்பது போல மன்னிப்பு கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கு ஒரு வழி லூக்காஸ் நற்செய்தி 6:00, லூக்காஸ் நற்செய்தி 6:27-28 வாசிக்கிறோம். அது ஒரு அருமையான வசனம். உங்கள் பகைவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்கள் பகைவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர் கூறுங்கள். பகைவனை அன்பு செய்வர்களே அன்பு செய்வதில்லை, பகைவனை நான் அன்பு செய்கின்ற பொழுது, என்னை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் மனம் வரும்படியாக நான் ஜெபிக்கின்ற பொழுது, என்னை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ திராணியும் வாய்ப்பும் கடவுள் கொடுக்கின்ற பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் நன்மை செய்கின்ற பொழுது, என்னை யாரெல்லாம் வாழக்கூடாது என்று சபிக்கிறார்களோ அவர்களை இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கின்ற பொழுது நான் யாராக இருக்கிறேன்? வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல, வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருக்கிறோம். ஆக இந்த படிப்பினையை நமதாக்கிக் கொள்வோம், நமது வாழ்வாக்கிக் கொள்வோம். வானக தந்தையைப் போல நிறைவுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருப்போம். ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.